98, 99, 100 ப்ரோ பிளேயர் வருகிறேன். ஓகே, இப்போ போய் எல்லாரையும் கண்டுபிடிக்க வேண்டியதான். அதுவும் இல்லாமல் சின்னோண்டு வீட்டில் தான் ஒளிய சொல்லியிருக்கேன், எங்கன்னா நம்மளோட ட்ரீ ஹவுஸில் தான் ஒளிய சொல்லியிருக்கேன். எல்லாரையும் போய் கண்டுபிடிச்சி வேற லெவல் பண்ணுறேனா இல்லைங்கிறது மட்டும் பாரு. இப்போ சரி, அப்படியே போயிட்டு கண்டுபிடிப்போம். மூணே பேர் தான், சாப்பு, டோரிமானு, சின்சானு. இவங்க மூணு பேரையும் கண்டுபிடிக்கிறான், மாஸ்க் காட்டுறேன், மறுபடியும் ஐடென்டிட்டியோட கிங்காக மாறுறேன். இதோ வருகிறேன். ஓகே, உள்ள போய் பார்ப்போம் யார் யார் எங்கெங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே வந்து போக வேண்டியதான். இங்கே எவனாவது இருக்கானா? என்ட்ரன்ஸ்லையும் எவனையுமே காணுமே. தம்மா துண்டு, வீட்டில் எங்கடா போய் ஒளிய போகிறீங்க? எல்லோரும் இங்கேடா ஒளிஞ்சிருப்பீங்க? அசால்ட்டாக கணிச்சு கண்டுபிடிச்சிருவோண்டா இந்த ஃப்ராங்க்லின்னு. ஓகே, இப்படி போய் கீழே பார்ப்போம், ஏதாவது பெட்டு கீழே எவனாவது ஒளிஞ்சிருக்கானான்னு சொல்லிட்டு. என்னடா ஒன்றுமே தெரில, இது ஜூம் பண்ணிட்ட போட்டு பார்ப்போம். என்னடா எவனையுமே காணும், ஐயோ அது பெட்டா இந்தோ இருக்குது, இங்கே இங்கே எவனையுமே காணுமே, எங்கே போய் ஒளிஞ்சிருப்பாங்க, எங்கே போனாங்க தெரியலையே, இத்தனோட வீட்டில் எங்கே ஒளிஞ்சிருக்க போகிறனோ, இதுக்குள்ளே தான் இந்த சந்துக்குள்ளே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானோ, ஈஸியாக கண்டுபிடிச்சிட வேண்டியதா. டே சின்சானி, டோரிமானு, சாப்பே, மூணு பேரை கண்டுபிடிக்க இந்த ப்ரோ பிளேயர் வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கே இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க? ஓகே, இங்கே போய் பார்ப்போம், இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்காங்கன்னான்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கானுங்களா? எங்கே இங்கேயும் யாரையுமே காணுமே, இந்த சைடாக போய் பேக் சைடில் போய் பார்ப்போம். என்னடா பேக் சைடு போக முடில, சரி இப்படியா போய் ஜம்பிங்கை போட்டு பேக் சைடு போயிட வேண்டியதா. ஐயோ என்ன, இதுக்குள்ளே நுழையவே முடில, ஐயோ என்ன போக முடில, மாட்டிக்கிட்டேன், இங்கேயுமே யாருமே இல்லையே, இந்தியாவானது இருக்கானா? ஓகே, நம்ம அந்த விளையாட்டியும் போக முடியும்ல, எதுக்கு நான் இந்த சந்துக்குள்ளே போய் திணிச்சிக்கிட்டு கிடக்கேன்? இதில் எவனாவது இருக்கானா? இங்கேயும் எவனையுமே காணும். சரி, இதுக்கு பின்னாடி தான் இருப்பானா? சின்சானே அவுட்டே. எங்கடா சின்சானா காணும், எங்கடா போய் இருப்பீங்க, இத்தனோண்டு வீட்டில் எவனையுமே காணுமே, இங்கே எவனாவது இருக்கானா? என்னடா, ஓ இதுக்குள்ளே இருக்கீங்களா? அவுட்டு. என்னடா இங்கேயும் அவனையும் காணும், எங்கடா ஒளிஞ்சிங்க, ஐயோயோ இத்தனோண்டு வீட்டில் எங்கே போய் ஒளிஞ்சானோன்னு தெரியலையே. சரி, நம்ம அப்படியே வந்து பின்னாடி போய் தேடி பார்க்கலாம். இங்கே டே டோரிமானே, இங்கேயுமே காணும், எங்கடா போனீங்க, எவனையுமே காணும், ஒரு வேளை இந்த சைடு இருப்பானுல்லா? ஓகே, இந்த பேக் சைடில் தான் இருப்பானோன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சிட வேண்டியதான். டே ஐயோ, ஜாப்பு, டே ஜாப்பு போடு, அவுட்டு, நீ தான் ஃபஸ்ட்டு சொல்லி. ஐயோ ஜாப்பு கீழே வந்தானே, என் நண்பா, உயிர் நண்பா, ஜாப்பு இதோ வந்துட்டேன் உன்னை காப்பாற்ற. மறுபடியும் அந்த கிராணி வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சா? இவ்வளவு நாள் ஒழுங்கா இருந்துச்சு, நல்லா சந்தோஷப்பட்டேன், மறுபடியும் வந்து வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சா? நீ ஒண்ணு கவலையப்படாதா சின்சாலே, நான் இருக்கட்டா உனக்கு. கோஸ்ட் கோபால் தம்பி, வெஸ்ட் கோபால வந்து ரொம்ப நாளாவது, இன்னைக்கு போய் கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அது வச்சிருக்கிற குச்சியை குடிக்க அது மண்டையிலே அடிச்சு பொழந்து விடுறா சின்சாலே, நீ ஒண்ணு கவலையப்படாத, இதோ வந்துகிட்டே இருக்கேன், ஓகேவா? சொல்றதே
சரி நீனே டோரி சாப்பு மூணு பேரும் சீக்கிரமா கிரானி வீட்டுக்கு கிளம்பிவாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு பொட்டி இருக்குது, சீக்கிரமா வாங்கடா. அட டவுசரு, அதை ஃபோன் அடிச்சுப்பே சொல்லியிருக்க வேண்டியதுனடா, மூடிக்கிட்டு வந்திருப்பேன்ன உனக்காக பக்கம் பக்கமாக டைலாக்கை மூச்சு விடாம பேசுனாடா, என்னன்னு தெரியலையே. சரி வைய, நாங்கள் மூணு பேரும் சீக்கிரமாக கிளம்பி அங்கே வரோம், சரியா? சரி ஃபோனை வையே, நாங்கள் வரோம். என்னாச்சு பாஸ், எனக்கு இப்படி கட்டு கட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு பாஸ், சிச்சன் பாஸ் எங்கே இருக்காரு? டே சாப்பு டோரிமானே, அவன் என்னை இங்கே கண்ண பத்த சொல்லிட்டு கிராணி வீட்டில் போய் ஒளிஞ்சிருக்கான்டா, கேட்டால் ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குது, சீக்கிரமாக வாங்க, உங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரமா மூணு பேர் வாங்கடா அப்படிங்கறான், என்னன்னு தெரியல. சரி வாங்க நம்ம போய் என்னன்னு தான் பாப்போமே, என்னன்னு எனக்கே ஒண்ணும் புரியல, அங்க போனாதான் தெரியும், சீக்கிரமா வாங்கடா போவோம். ஓ ஃபேமிலினு, அதுக்கு தான் அவன் கதாஜில இருந்த காசெல்லாம் ஏத்தி ஏத்தி எதுதோ பண்ணிக்கிட்டு இருந்தானா, எனக்கே தெரியாம பண்ணிருக்கான்டா, அவன் என்னதான் பண்ணிருக்கான்னு தெரியல, சீக்கிரமா வண்டி ஓடு போய் பார்க்கலாம், செம 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 எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஜாலி 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 பவு சிச்சன் பாஸ், நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாக வந்துடுறோம், ஃப்ராங்க்லின் பாஸ் சீக்கிரமாக வண்டியை விடுங்க போகலாம், பவு ஒரு வழியாக எப்படியோ வந்தாச்சு சிச்சன் பாஸ் கிட்ட, பவு ஜாலி 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 அப்படியே போங்க ஃப்ராங்க்லின் பாஸ் சீக்கிரமாக போங்க ஃப்ராங்க்லின் பாஸ், நீங்கள் என்ன ஈவெண்ட்டுன்னு நான் பார்க்கணும், பவு. டே என்னடா இது, எனக்கு மேலே நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களே, இந்த சிச்சன் அப்படி என்ன தான் ஈவெண்ட் நடத்துகிறான்னு தெரில, இதுக்கு முன்னாடிலாம் அதை உள்ள போடுற ஜட்டியை வெளில போட்டுருக்கிற அங்கிள் தான் வந்து ஈவெண்ட்லாம் நடத்துவார், இன்னைக்கு என்ன சிஞ்சான்லாம் நடத்துகிறான். டே சிஞ்சானே, என்னடா ஈவெண்ட்டு, எதுக்குடா கால் பண்ண, என்ன நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியலடா சிஞ்சானே, என்னடா பண்ண போற? போறீங்க கொஞ்ச நேரத்துல பயமுத்திட்டானே, ரூமுக்கு பதிலா பாம்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே பயம் வந்துருச்சு. சரி என்ன ரூமா இருக்கும், அதாவது டோர் இருக்கும், சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல சம்பந்தப்பட்ட ஒரு டோர் இருக்குமா, அடா இதோ இருக்கு, கக்கூசல இருக்கு, இங்கதான் இருக்கும் போல இருக்கு, அடடா இந்த டோர் கிடையாது, இது இதோட டோர் தான், இந்த கிராணி எல்லா கதவையும் கைட்டி போட்டு வச்சிருக்கு, இங்கடா இங்க இருந்த டோர் எதையுமே காணுங்கிற மாதிரி தான் இருக்குது, எங்க பார்த்தாலும் எல்லாமே வந்து பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்குது, இதெல்லாம் என்ன சாப்பாடுனே தெரியல, என்னென்னமோ போட்டு செஞ்சு வச்சிருக்கு. சரி நம்ம அப்படியே வந்து வேற எங்கேயாவது போய் பார்ப்போம், இங்க எங்கேயாவது டோர் இருக்கா, இதுக்கு மேலே எங்கேயாவது டோர் இருக்கா, மேலையும் கீழேயும் எங்கேயுமே இல்லையே டோரு. சரி நம்ம அப்படியே வந்து இன்சர் சைடு போய் பார்க்கலாம், இங்க எங்கேயாவது டோர் இருக்கான்னு சொல்லிட்டு, இங்க எங்கேயாவது இருக்காப்பா, இங்கேயும் காணுமே, ஒருவேளை இந்த இடத்துல தான் ஒழிச்சு வச்சிருப்பானோ அந்த சிஞ்சான் பையா டவுசரு, இங்கேயும் காணும், ஒருவேளை கீழே வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி நம்ம அப்படியே வந்து கீழே போய் பார்ப்போம், கீழே தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அட இங்க எங்கேயாவது இருக்காப்பா அந்த டோரு, சம்பந்தம் இல்லாத இடத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு டோர் இருக்குமா, அது எங்க இருக்கும் அதுதான் எனக்கு தெரியல. சரி இந்த வீட்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்சு எங்கேயாவது கண்டிப்பா வச்சிருப்பான், அப்படி இல்லைன்னா நம்ம வெளில தான் போய் தேடுற மாதிரி இருக்கும். சரி நம்ம அப்படியே வந்து தேடி போவோம், அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க, அப்போதான் எனக்கு வந்து கரெக்டான டோரை கண்டுபிடிச்சு செம்ம கிஃப்ட்ஸ் எடுக்க முடியும், அதுவும் நம்மளோட சிஞ்சான் தான் நடத்துகிறான் இதை, அதனால வந்துட்டு சூப்பராக கிஃப்ட் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், நீங்கள் லைக் பண்ணாதான் சூப்பர் சூப்பர் கிஃப்ட் கிடைக்கும். சரி நம்ம அப்படியே வந்து அந்த சைடு போய் பார்ப்போம், இங்கே எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு, அட அந்த இருக்குது, இந்த பற்றிலாம் மூடி வச்சிருக்கான், இந்த டோராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட இது டோர் கிடையாது, இது வந்து பீரோலு, ஐயோ இங்கேயும் இல்லையா, சரி எங்கே போகலாம், ஓகே இங்கே இருக்கான்னு கடைசியாக தேடிட்டு போயிடுவோம்.
இங்கே இல்லை போல இருக்கே. ஓகே, கீழே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து தேடிட்டோம், கீழே எங்கேயுமே காணோம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேலே போய் தேடி பார்ப்போம். மேலே தான் எடுக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால அப்படியே மேலே போய் தேடி பார்க்கலாம். கதா இப்போ ஏதோ டைம் தான் கதா, இப்போ தான் போக போகிறேன். ஓகே, நம்ம போய் தேடி பார்க்கலாம் எங்கே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து வெளியே தேடி பார்க்கலாம், உள்ளே தான் நம்மளோட ஃப்ரேக்கியே தேடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிப்போம் நினைக்கிறேன். அதனால நம்ம உள்ளே போய் தேடுறது வேஸ்ட்டு. அதனால நம்ம போய் வெளியே தேடி பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல இருக்குமோ என்னன்னு தெரியல, இங்கே போய் தேடி பார்க்கலாம். அதே கடவுள் என்னடா இதை ஓப்போனே பொண்ணே முடியல, இதுதான் இப்படி இருக்குது, இங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கு மேலே ஏறி போக்கலாம். மேலேருந்து ஏறி போட்டோம் அப்படின்னா எங்கே டோர் இருக்கு, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குங்கிறத இந்த சிங்கம் கண்டுபிடிச்சிடோட்டாக்கன்னா இந்த சிங்கத்தோட பிடியிலேருந்து ஏறலி தப்பிக்க முடியாது. சிங்கம் இஸ் ஹியர் டாக்கனா, சிங்கம் இஸ் ஹியர். ஓகே, இங்கே எங்கேயாவது டோர்ஸ் தெரியுதா கண்ணா, என்னடா கண்ணா, இங்கேருந்து ஒரு டோருமே தெரியலையா கண்ணா. ஓகே, அப்படியே வந்து கீழே அந்த கடவுளே, அந்த கடவுளே நல்ல வேலை ஒன்று வாங்கலே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆயிருக்கமோ எனக்கே ஒன்று புரியல. சரிடா கண்ணா, நம்ம அப்படியே வந்து இந்த சைடு போய் பார்க்கலாம். கண்டுங்களா, மறக்காம வந்து லைக்கை தட்டி விடுங்கடா கண்டுங்களா, அப்போதான் எனக்கு வந்து சூப்பரான கிஃப்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். கண்டுங்களா, மறக்காம வந்து லைக்கை தட்டி விடுங்க. கண்ணடா கண்ட கடவுளே, இங்கே நிறைய 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 டோர்ஸ் இருக்குது கண்ணா, இங்கே இருக்குமா என்னன்னு தெரியலையே, இங்கே இங்கே வந்து இருக்குமா. அட கடவுளே, இங்கே காதோ வேறு எங்கே இருக்குங்கிறது அட, ஐயோயோ என்னடா இது, இவ்வளோ பெரிய முள் வந்துக்கிட்டு இருக்கு, முடிச்சு அப்படின்னா நம்மள 3 கிலோமீட்டருக்கு அதாண்டா தூக்கி விட்டேன் போல இருக்கு. இந்த இடத்துல காணும், வேறு வேறு எங்கேயாவது போய் தேடி போகலாம். ஓகு போது செம தம 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 தம. இப்ப நமக்கு தான் இதுக்கு முன்னெல்லாம் நம்மள எந்த ஈவெண்ட்லயும் எந்த சேலஞ்சும் சேர்த்துக்க மாட்டீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்க எல்லாமே வந்து நிறைய கமெண்ட் பண்ணி டோரிக்கும் சேலஞ்சில சேர்த்துக்கோங்க சொன்னதுனால இப்ப என்னையும் வந்து சின்சான் எனக்காக வந்து சேலஞ்ச் எல்லாம் செஞ்சுக்கான். சூப்பர், போது செம 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 தம தம, வேற லெவல்ல இருக்க போது இன்னைக்கு. சரி, நம்ம போய் டோரை கண்டுபிடிக்கலாம். நம்மளோட டோர் வேற எங்க இருக்குன்னு தெரியல, அதை போய் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். எந்த இருக்குன்னு தெரியலையே, அந்த டோர் எல்லாருமே கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து டோர் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதான் இங்க ஒரு டோர் இருக்கு, அதான் இது டோரே கிடையாது, இது என்னமோ அடப்பு போட்டு வச்சுக்காங்க என்னன்னு தெரியல. எங்க இருக்கும் என்னோட டோர், எங்க இருக்குன்னு தெரியலையே, போய் தேடி போக்கலாம். ஏதோ ஒரு இடத்துலதான் இருக்குன்னு சொன்னா இந்த சிங்சான் எங்க வச்சுக்கான்னு தெரியலையே. சரி, நம்ம அப்படியே வாங்கி இந்த பேர் போய் தேடி பார்ப்போம். ஓகே, இது மேல ஏறி பார்க்கலாம், இது மேல இருந்தாலும் இருக்கும், மேல கொதை வச்சிருப்பான் சிஞ்சானி, அதுல கொதை இருந்தாலும் இருக்கும். நம்ம அப்படியே போய் மேல போய் தேடி பார்க்கலாம், மேல இருக்குதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய லைக் பண்ணீங்கன்னா தான் எனக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும். மதக்காம இந்த டோரியை உங்களுக்கு பிடிக்கும் தானே, சிஞ்சானுக்கு தான் நிறைய லைக் பண்ணீங்க, இந்த டோரிமானுக்கு நீங்க நிறைய லைக்கே பண்ண மாட்டீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாரும் நிறைய லைக் பண்ணுங்க, என்ன பிடிக்கும் அப்படின்னா நிறைய லைக் பண்ணுங்க, சரியா? சரி, நம்ம அப்படியே இந்த சைடு போய், ஐயோ கீழே வந்துட்டனே, அங்க மேல எந்த டோருமே இல்ல, பரவாயில்ல கீழே வந்தாலும் பரவாயில்ல. சரி, நம்ம இந்த சைடு போயிட்டோம். இது என்ன இவ்வளவு புதிய கால மாதிரி இருக்குது, இங்க முத்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அதுதான் என்ன இவ்வளவு இருக்கு, ஓடிவோ ஓடிடுவோம், இதுகள் தான் மாத்தணும் அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம. சரி, நம்ம அப்படியே வந்து இந்த சைடு போய் தேடி பார்க்கலாம். நேரா போய் அங்க பில்டிங் இருக்கு, அங்க தேடி பார்ப்போம், அங்க ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் இங்க வரலாம். இதுக்கப்புறம் எனக்கு தான் இந்த கிஃப்ட் சொந்தம், எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே இந்த பொடி பையன், இந்த இடத்த சுத்தி தான் வச்சிருக்கன்னு சொன்னான். அதனால எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நேரா தான் எங்கேயாவது இருக்கணும், அதை போய் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கிஃப்ட் அள்ளி எடுக்கணும். எப்படி நம்மளோட ரைமிங்கும் டைமிங்கும் சும்மா தாறுமாறா இருந்துச்சா, இங்கே தான் எங்கேயாவது இருக்கோம், போய் கண்டு பொடி போவாங்க. அடடா, நம்மளுக்கு லக்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்கு அந்த டோரு, இந்த கிரானி விண்ணு பாடி எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் உள்ள போய் பார்க்கலாம்.
என்னதான் என்னடா இது திடீர்னு எங்கேயோ டெலிபோர்ட் பண்ணி விட்டுடுச்சு. என்னடா ஒரே மஞ்சள் மஞ்சளா காரா இருக்குது. இது என்னடா இங்கே ஒரு காரு. என்னடா இவ்வளோ மஞ்சள் மஞ்சளாக கார் இருக்குது. அந்த டவுசர் டவுசர் கலருக்கே எல்லா காரையும் செஞ்சு எடுத்து வந்துருப்பான் போல இருக்கு. அட்டா என்னடா இது, எல்லா காரும் சும்மா தரமாக இருக்குது, எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா, சும்மா வேறு லெவலில் வச்சுருக்கான் அந்த டவுசர் எல்லா காரையுமே வந்து. அடடா இந்த கார்லாம் பார்க்குறதுக்கு சும்மா தாறுமாறாக இருக்குது, எல்லா காரும் வேறு லெவலில் பண்ணியிருக்கானே இந்த டவுசர். சரி இந்த காரை அப்படியே சும்மா ஒரு ரவுண்டை போட்டி பார்ப்போம். ஐயோ எடுத்த ஒன்று இடிச்சு விட்டனே. சரி அப்படியே இந்த காரை அப்படியே நல்ல நேரமாக வச்சுட்டு போயிட்டு வேறு ஏதாவது காரை எடுத்து பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோமே ஒரு மஞ்சள் கலர் காரு, சும்மா தாறு மாறாக இருந்துச்சு. இந்த காரு தான் இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த காரு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது, அசால்ட்டாக 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் போல இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த காரு. அட்டோட்டோ அடித்த ஒன்று இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதே. சரி இந்த காரை எடுத்துகிட்டு டேரெக்டாக கிராணி வீட்டுக்கு வந்து கிளம்புவோம். வாங்க நேராக போயிட்டு அங்கே மீட் பண்ணுறதா. இப்போ இது சிங்கத்தோட உள்ளே போய் பார்க்க போகிறேன். இது புதி போய் சிக்சன் இதைக்காக ஏது வச்சிருக்காத்தில ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இருக்க உள்ளே போய் பார்க்கலாம். அதே கதவுலே எங்கடா கூட்டு வந்து நிப்பாடி இருக்குது. அதே கதவுலே
கேடா சிக்சன், என்னடா கண்ணா எனக்கு பிடிச்ச குட்டி குட்டியான ஏரோ பிளேன்ஸை எடுத்து வந்து வச்சிருக்கோம். அதுடா எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே வேறே லெவலில் இருக்குது. ஆனால் எனக்கு இது சென்ட்ரலில் உள்ள ஏரோ பிளேன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணா. இதை மட்டும் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா எல்லா திருட்டு பசங்களையும் ஈஸியாக நான் வந்து அப்படியே வந்து மேலே பறக்கும் போதே கயிறை கீழே போட்டு அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கவே முடியும். இதுக்கப்புறம் அந்த ஜோர் திருட்டு போய் எங்கே ஒழிஞ்சாலும் அவளை வந்து பிடிச்சிருவேன் கதா ஜார். இதுக்கப்புறம் ஒரு நாள் ஓடி ஒழிய முடியாது, எங்கே போனாலும் இந்த சிங்கமிஸ் என் ஆண்டு கடவுளே கதா. இல்லை ஜெட்டு பூஸ்டெல்லாம் இருக்குதா அண்டடா, என்னடா கண்ணா இது ரொம்ப ஈஸியாக இருக்குடா கண்ணா, இதை ட்ரைவ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது கதா சிங்சான், ரொம்ப நன்றிடா கண்ணா, இதை எனக்கு ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே இந்த ஜெட்டை எடுத்துகிட்ட போது கிளம்பே இல்லா போது செம தம 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 எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி நம்ம அப்படியே வந்து உள்ள போய் பாக்கலாம் என்னதான் இதுக்குன்னு சொல்லிட்டு அததான் ஒரு உதவியே உள்ள வந்துட்டேன். ஆனா என்னதான் இது ஒண்ணுமே இல்ல, ஒரு கண்டெய்னரா இருக்கு. எனக்கு குடிச்சிருக்கானு சூப்பர்தா சிஞ்சான், உனக்கு நல்ல மனசு போது சிஞ்சான் வேத லெவல் பண்ணிருக்கா. அதுவும் எனக்கு புதிச்ச ப்ளூ கலர் காலையும் எனக்கு வந்து குடுத்திருக்கான், அதுதான் செம்மையா இருக்கு. இந்த காலை ஓத்த ஓத்த சூப்பர்தா இருக்கு, போன வாத்தி கூட தான் ஓட்டிருப்போம், ஆனா இது மாதிரி எல்லாம் ஃபாஸ்டா ஓடல எனக்கு. ஆனா அப்ப ஓட்டவே தெரியல, ஆனா இப்ப செம்மையா இருக்குது. இங்க பாத்தீங்களா செம்ம பாஸ்டா போகுது, அதுதான் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குதே, சூப்பரா அப்கே பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருங்க ஸ்கித் எல்லாம் செம்மையா இருக்குது, அதுதான் சூப்பரா இருக்குது. இந்த காதை ஓட்டிக்கிட்டே அதுக்கெல்லாம் போல இருக்கு, செம்ம செம்ம செம 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 செம்ம சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ஐயோ இச்சிட்டனே, சரி பரவாயில்ல ஒண்ணுமே ஆகல. சரி இந்த காதை எடுத்துட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்புவோம், நேரா போயிட்டு அங்க வந்து கொடுத்த வேண்டியதா. எது சிஞ்சா ரொம்ப தேங்க்ஸ் தா, சூப்பரா குடுத்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காது எனக்கு, செம தம தம தம. நான் தான் ஃபர்ஸ்ட் டோரை கண்டுபிடிச்சேன், அப்போ கிஃப்ட்ஸ் நாங்கள் இதோட வீடியோ பண்ணிடுறோம். பை பை.